வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் செய்தி தொகுப்பு. இன்று உலகில் நோய் தொற்று தொடர்பாக என்னவெல்லாம் நடந்தது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? இன்று ஐஎஸ்டி நேரம் காலை 10 மணிக்கு நீங்கள் தவறவிட்டிருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இதோ. தற்போது வரை உலகளவில் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4.72 மில்லியன் பேர். இவர்களில் மொத்தம் 3,13,220 பேரை காப்பாற்ற முடியவில்லை. இத்தாலியின் சுற்றுலா பயணத்துறைக்கு அதிக பணம் ஈட்டிக் கொடுக்கும் இடங்களில் ஒன்று இத்தாலியில் உள்ள அருங்காட்சியகங்கள். வரும் திங்கட்கிழமை முதல் இத்தாலியில் உள்ள அருங்காட்சியகங்கள் பொதுமக்கள் பாவனைக்காக திறக்கப்பட உள்ளன. சவுதி அரேபியாவில் நோய் தொற்று பரவும் வேகம் இன்னமும் குறையவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,307. இதுதான் சவுதி அரேபியாவில் இதுவரை ஒரே நேரத்தில் அதிகம் பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை. அயர்லாந்தில் இதுவரை அமலில் இருந்த ஊரடங்கு மற்றும் தடைகள் வரும் திங்கட்கிழமை முதல் தளர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில வாரங்களில் தடைகள் மேலும் மேலும் தளர்த்தப்பட்டு முற்றிலும் இயல்பு நிலைக்கு வர சில மாதங்கள் எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் நாட்டில் வாடகை தாய்மார்களால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகள் அவர்களை தத்தெடுக்க காத்திருக்கும் வெளிநாட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் எல்லைகள் மூடப்பட்டுள்ளதால் புதிதாக பிறந்த சுமார் 100 குழந்தைகளால் எல்லையை கடந்து தமது வருங்கால பெற்றோரிடம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு காப்பாற்ற முடியாது போனவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கின்றது. வரும் ஜூன் 1ஆம் தேதி அமெரிக்காவில் காப்பாற்றப்பட முடியாதவர்களின் எண்ணிக்கை 1 லட்சம் பேரை கடந்துவிடும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு அமைப்பின் தலைவர் டாக்டர் ரோபர்ட் ரெட்ஃபீல்டு. கனடாவில் மட்டுப்படுத்தப்பட்ட ஊரடங்கு காரணமாக தனியார் நிறுவனங்கள் அங்கு பணிபுரிபவர்களை பணியிலிருந்து நீக்காமல் இருப்பதற்காக கனேடிய அரசு அவர்களது ஊதியத்தின் 75% தாமே வழங்குகின்றது. கனடாவில் இன்னமும் நிலைமை சீரடையாத காரணத்தால் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு 75% ஊதியம் வழங்கும் திட்டத்தை ஆகஸ்ட் மாத இறுதி வரை நீடித்துள்ளது கனேடிய அரசு. லண்டன் நகரில் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின் மத்திய லண்டன் பகுதியை வாகனமற்ற பிரதேசமாக்கும் திட்டம் ஒன்று உள்ளதாக தெரிவித்துள்ளார் லண்டன் நகர மேயர் சாதிகான். லண்டனில் நெரிசல் மிக்க மத்திய பகுதியில் மக்கள் வீதிகளில் கால்நடையாகவோ அல்லது சைக்கிள்களிலோ மட்டும் பயணம் செய்யும் விதத்தில் சில பகுதிகளை மாற்றியமைக்க திட்டமிடுவதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உலக சுகாதார அமைப்பு WHOவுக்கு அமெரிக்காவால் வழங்கப்படும் நிதியை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டார் அல்லவா? அது தொடர்பாக சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது ட்ரம்ப் ஆதரவு ஊடகம் ஃபோக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சி. உலக சுகாதார அமைப்பு WHOவுக்கு நிதி வழங்க அமெரிக்கா தயார், ஆனால் சீனா எவ்வளவு நிதி வழங்குகின்றதோ அதே அளவு நிதிதான் வழங்கப்படும் என்று அமெரிக்க அரசு தெரிவிக்கும் அதிகாரபூர்வ கடிதம் ஒன்றை தாம் பார்த்ததாக ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது.